மாவட்ட நிர்வாகத்தின் அறிவிப்புகளை அப்படியே பின்பற்றியதால் ரயில் பயணிகள் மூலமாக கொரோனா தொற்று பரவவில்லை என ரயில்வே உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் குணசேகரன் பேட்டி. ரயில்வே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் காவலர்களுக்கு கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்காக இலவச சானிடைசர்களை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியானது சவுத் தமிழ்நாடு சைக்கிள் பிராண்ட் அகர்பத்தி நிறுவனத்தின் நிர்வாக மேலாளர் மனோஜ்குமார் மற்றும் அஜித் ராஜா ஆகியோரின் சிறிய முயற்சியின் மூலமாக சுமார் 1000 மேற்பட்ட காவல் பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கு சானிடைசர் பாட்டில்கள் வழங்கப்பட்டது. மேலும் பணியில் ஈடுபட்டுள்ள காவலர்களுக்கும் வழங்க வேண்டும் ரயில்வே கண்காணிப்பாளரிடம் மொத்தமாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வே உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் குணசேகரன் கூறுகையில், கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் முன்கள பணியாளர்கள் என்று அழைக்கப்படும் காவல்துறை, வருவாய்த்துறை, மருத்துவத்துறை, துப்புரவு பணியாளர்கள் என பலரும் பணியாற்றி வந்ததின் அடிப்படையில் தற்போது கோவையில் கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்துள்ளது எனவும், களப்பணியாளர்களுக்கு நுண்ணுயிர்களை அளிக்கும் வகையில் அனைவருக்கும் சானிடைசர்களை வழங்கிய சைக்கிள் பிராண்ட் நிர்வாகத்தினருக்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும், மாவட்ட நிர்வாகத்தின் அறிவிப்புகளை முறையாக பின்பற்றி பயணிகளின் உடைமைகளையும் மற்ற பொருட்களையும் முறையாக பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அவர் பயணிகள் பாதுகாப்பான முறையில் வருகிறார்களா, முகக்கவசம் அணிந்திருக்கிறார்களா, சமூக இடைவெளியை பின்பற்றுகிறார்களா, தங்களின் கைகளை தூய்மையாக வைத்துக் கொள்கிறார்களா என்பதையெல்லாம் நாள்தோறும் பாதுகாப்பு காவல்துறையினர் சோதனை செய்து வந்தனர் எனவும், பயணிகள் ரயில் நிலையத்தின் உள்ளே நுழைய முற்படும் பொழுது வெப்பமானி கருவி கொண்டு அவர்களை பரிசோதித்து அதன் பின்னரே ரயிலில் பயணிக்க அனுமதிக்கப்பட்டனர் என்றார். உடல் வெப்பநிலை அறிகுறிகள் கண்டறியப்பட்டால் அவர்களை சுகாதார மையத்திற்கு அனுப்பி அவர்களுக்கு கொரோனா உள்ளதா என்பதை கண்டறிவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும், பயணிகளுக்கு கொரோனா தொற்று பற்றி தினமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் முகக்கவசம் அணிவதையும் சானிடைசர்களை கொண்டு கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதையும் விழிப்புணர்வு மூலமாக தெரிவித்து வந்ததாகவும், இதனாலேயே ரயில் பயணம் மேற்கொண்ட பயணிகள் இதுவரையில் கொரோனா தொற்று பாதிக்கப்படாத மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக தகவல் இல்லை என உறுதியுடன் அவர் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது இந்த கடந்த மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் தொற்று என்பது பரவலாக விரைந்து பரவி வருகிறது. இந்த அதை தடுக்கும் பொருட்டு இந்த முன்கள பணியாளர்களாகிய காவல்துறை, வருவாய்த்துறை, மருத்துவத்துறை, துப்புரவு துறையை சேர்ந்தவர்கள் அனைவரும் இந்த முன்கள பணியாளர்களாக பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு மிகவும் கடுமையான முயற்சிகளையெல்லாம் மேற்கொண்டு இந்த தொற்றானது தடுக்கப்பட்டு அதனுடைய தாக்கம் குறைவாக ஆகி கொண்டு வருகிறது. நாளுக்கு நாள் அதனுடைய தாக்கம் குறைவாக ஆகி கொண்டு வருகிறது. அதற்கு காரணம் அரசு மற்றும் இதர பணியாளர்களெல்லாம் தன்னார்வத்துடன் பங்கு கொண்டு அவர்கள் விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்தி நாம் எப்படி இருக்க வேண்டும், எவ்வாறு இந்த தொற்றை தடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பரவாமல் எவ்வாறு காக்க வேண்டும், தொற்று ஏற்பட்டவர்களை எவ்வாறு நாம் பராமரிக்க வேண்டும் என்றெல்லாம் பல விஷயங்களை புரிந்து வைத்துள்ளனர்கள். இப்பொழுது இந்த கொரோனா தொற்றை தடுக்கும் பொருட்டு இந்த முன்கள பணியாளர்களுக்கு அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள், அதை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த சானிடைசர் மற்றும் அந்த முகக்கவசம் ஆகியவற்றை வழங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு, ஒரு சமுதாய நோக்கத்தோடு இந்த சைக்கிள் பிராண்ட் அகர்பத்தி நிறுவனத்தை சார்ந்தவர்கள் காவல்துறைக்கு தர வேண்டும் என்று விளைந்துள்ளார்கள். அதன் காரணமாக இன்று அவர்கள் இந்த கோவை உட்கோட்ட ரயில்வே போலீஸுக்கு, காவல்துறைக்கு சானிடைசர் என்ற அந்த கை தூய்மை ஆக்கிய நுண்ணுயிர் கொல்லி அதை வழங்கியிருக்கிறார்கள். காவல்துறையின் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது காவல்துறைக்கு மட்டுமல்லாது ரயில்வே பாதுகாப்பு படைக்கும் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். மேலும் இங்கே இந்த ரயில் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். காவல்துறையின் சார்பாக அந்த நிறுவனத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், வந்து நிறைய நடவடிக்கை எடுத்திருக்கு. எப்படின்னு சொன்னால், இந்த முன்கள பணியாளர்கள் பொதுமக்களை வந்து கையாளும் போது இந்த பேசஞ்சர்ஸ், பயணிகள் இவர்களெலாம் உடைமைகளையும் மற்ற பொருட்களையும் எடுத்து வரும்போது அவர்கள் வந்து பாதுகாப்பான முறையில் வருகிறார்களா, முகக்கவசம் அணிந்திருக்கிறார்களா, சமூக இடைவெளியை பின்பற்றுகிறார்களா,
தூய்மையாக தங்களுடைய இருப்பிடத்தை வைத்துக் கொள்கிறார்களா என்பதை எல்லாம் நாங்கள் நுண்ணோக்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் பயணிகள வருபவர்களை அந்த வெப்ப மானியை வைத்துக்கொண்டு அவர்களை பரிசோதிக்கிறோம். அவர்களுக்கு காய்ச்சலோ மற்ற அறிகுறிகளோ இருப்பின் அவர்களை சுகாதார மையத்திற்கு அனுப்பி அவர்களுக்கு தொற்று உள்ளதா என்பதை கண்டறிவதற்காக அனுப்பி வைக்கிறோம். மேலும் அந்த பயணிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் முகக்கவசம் அணிவதையும் சானிடைசரை கொண்டு கையை சுத்தமாக வைத்துக் கொள்வதையும் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். அதனால் இந்த ரயில் பயணிகளுக்கு இதுவரை தொற்று ஏற்பட்டதாக எந்த இதுவரையிலும் அதாவது இந்த போக்குவரத்து ஆரம்பித்த காலத்திலிருந்து இதுவரையிலும் தொற்று ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக இதுவரை தகவல் இல்லை.